ஹே ஹாய் கைஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு 2023ல ரிலீஸ் ஆன ஒரு ஃபென்டாஸ்டிக் த்ரில்லர் மூவியை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படம் உங்களை சீட் எட்ஜில் உட்காந்து டெயில் பைட்டிங் பண்ண வைக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அட கடவுளே, இதுக்காகவா நீயா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பயங்கரமான ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த படத்துல. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் த ரீடிங். கதையோட ஒன்லைனர் என்னன்னா, அழகான குடும்பம், அம்மா அப்பா ரெண்டு பசங்க பயங்கர சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்க குடும்பத்துல திடீர்னு ஒரு நாள் தொழில் போட்டி காரணமா சில பேர் அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணிடுறாங்க. அதே சமயத்துல முகமூடி அணிஞ்ச சில பேர் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆறாங்க. என்ட்ரி ஆறதுல ஒருத்தனோட கண்ணை மட்டும் ரொம்ப க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அது யாரோட கண்ணுன்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஒவ்வொருத்தரும் கொலை பண்ற நோக்கத்தோட தான் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பக்கம் போக கிச்சன்ல பயங்கர ஜோஷா தன் குடும்பத்துக்காக சமைச்சிட்டு இருக்க எம்மாவை காட்டுறாங்க. அவளுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங், டக்குன்னு அலெக்ஸா ஆட்ட கொஞ்சம் நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த செகண்ட் திரும்பி பார்த்தா பக்கத்துல மாஸ்க் போட்ட ஒரு கொள்ளையன் இவங்கள படு பயங்கரமா தாக்குறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருத்தரும் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹாரிபிளான சம்பவத்தை பார்க்கும் போது நமக்கே மூச்சு நின்னுடும். கொஞ்சம் முன்னாடி தானே அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, அதுக்குள்ள இது மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாதுங்கிற வேண்டுதல கூட நம்ம வைப்போம். உங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவங்க தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின் ஸ்கை. இவங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் நேச்சர்னா, ஆவிகளோட பேசுறதுக்கான திறமை அவங்க கிட்ட இருக்கு. அது ஃபேக் கிடையாது, ரியலா அவங்க ஆவிகள்கிட்ட பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பையனுக்கு அம்மா கிட்ட இருந்து சில வார்த்தைகள் எல்லாம் வாங்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அந்த வேலையை செய்யறதுக்கு அவளுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் இது மாதிரியான காரியங்களை செய்யும் போது ஆத்மா அவளை நெருங்குது, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. எம்மா தன்னோட வீட்டுல கால் நடக்க முடியாம வந்த கொலக்காரங்க அலமா அவளை தாக்கியிருப்பாங்க. அதுல உயிர் பழிச்சது அவ மட்டும்தான் இல்லையா, சரியா நடக்க முடியாம குச்சி ஊனிட்டு தான் நடந்துட்டு இருக்கா. வீட்டுக்குள்ள இருந்தவ செக்யூரிட்டி கீயை போட்டுட்டு திருச்சோடி கிடக்குற அந்த வீட்டை அப்படியே பாத்துட்டு இருக்கா. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் தன்னோட பாய் ஃப்ரெண்டோட ஒரு கேஃபி நடக்கட்டும், அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியாத மாதிரி பாத்துக்கோ. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த பையனோட அம்மா கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது பையனோட அம்மா என்ன தொட பார்த்தாங்க. அவங்கள நான் எவ்வளவோ தடுத்து பார்த்துட்டு அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ரொம்ப பாதிக்குது, செலவாவும் பாதிக்குது அப்படின்னு கொஞ்சம் புலம்பிட்டு தான் போறா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின்ல இருந்து கொஞ்சம் பேர் கேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த முடிவுக்கு வர காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாரும் என்ன ஒரு விக்டிமா உலகமே பாக்குது, அதுல இருந்து நான் விடுபடணும், என் குடும்பத்துக்கு நடந்தது யாருக்கும் நடக்க கூடாதுன்னு வேண்டுதலையும் நான் வச்சிருக்கேன், அதுக்காக தான் இந்த ஸ்டோரியை நான் எழுத முன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனவ தன் உடம்பு முடியாத அம்மாவை பாக்குறா. அது மட்டும் இல்ல, இருக்கு ஏழ்மை நிலைமை கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருக்கு, கொண்டி கொடுத்துன இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டுல நடக்கிறதெல்லாம் இவளுக்கு கேக்குது. சோ இந்த நிலைமையில இருந்து அவ முன்னுக்கு வரணும்னா ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே படிச்சாதான் முடியும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிறா. அவங்க அம்மாவும் அதேதான் சொல்றாங்க. இங்க பாரு ஸ்கை, எக்கார இருந்த கொண்டோ கேக்குறதுல கான்சென்ட்ரேட் பண்ண, அதை விட்டுட்டு இந்த மாந்திரிகம் பண்றது பார்ட் டைம் ஜாப் பண்றது அப்படிங்கறதுல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாத. நம்மளோட ஏழ்மை நிலைமை உனக்கு நல்லா தெரியும் இல்லையா, படிச்சா மட்டும்தான் அதுல இருந்து விடுதலை பெற முடியும். தயவு செஞ்சு இந்த பார்ட் டைம்
பண்றதெல்லாம் விட்டுட்டு படிக்கிறத பாரு அப்படின்னு கண்டிஷனா சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்ல, அம்மா உங்களோட பில்லிங்க யாருமா பாப்பா அப்படின்னு இவ கேட்க, பில்லிங்க எனக்கு பாத்துக்க தெரியும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இதுவே அவளுக்கு ஒரு பெரிய டிசப்பாயிண்ட், ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தா அந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை அவங்க கேட்டதுக்கு அப்புறம் பண்ணக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டான். நெக்ஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றான். அப்போ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா இல்லைங்களா, அவன் நேரம் வந்து, ஏமா நமக்காக ஒரு புது ஆஃபர் வந்திருக்கு, ஒருத்தவங்க தன்னோட சுயசரிதையை எழுதுறதுக்கு முன் வந்திருக்காங்க, அவங்க குடும்பத்துல மாஸ் மர்டர் நடந்திருக்கு, அவங்க கதையா எழுத போறாங்க. அதே சமயத்துல ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் நம்மளோட ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படுது. என்னன்னா, யாரு கொல்லும் போது அந்த குழந்தைகளோட நிலவரம் என்ன, அவங்க மனசுல என்னென்ன ஓடிட்டு இருந்துச்சு, எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரதுக்காக முயற்சி பண்றாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 20 கிராம்ஸ் கொடுக்கறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்தா எல்லாரும் செட்டில் ஆயிடலாம். அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் எந்த ஒரு பார்ட் டைம் ஜாபும் பண்ண வேணாம், நமக்கு இந்த பணமே போதும், இதை வச்சே நம்மளோட ஸ்டடீஸ பாத்துக்கலாம் அப்படின்னு ஏதோ சொல்றான். ஃப்ரெண்ட்ஸ்ல பாதி பேர் ஒத்துக்கிறாங்க, பாதி பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவளுக்கு சுத்தமா ஒத்துக்கிறதுக்கு பிடிக்கல, அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடறா. என்னால செய்யவே முடியாதுன்னு ஆவும்னு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கத்திட்டு வீட்டுக்கு நேரா போனவ, அவ இருக்கிற வீடு ஒண்டி கொடுத்துன மாதிரி பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதோ அதெல்லாம் அவ காதுல விழுகுது. சரி, இந்த நிலைமையில இருந்து நம்ம முன்னுக்கு வரணும்னா கண்டிப்பா நம்ம இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும்னு அவனுக்கு ஒரு போனை போட்டு, சரி இதுதான் லாஸ்ட் டைம் நான் இதை செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. மறுநாள் பிரஸ் மீடியா எல்லாரும் வராங்க. அது மட்டும் இல்ல, நம்ம போய் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதுனால எல்லாரும் கொஞ்சம் அடக்க உடக்கமா இந்த அப்ரண்டிஸ் வேலையெல்லாம் காட்டாம சமத்தா வேலையை செஞ்சோம், கரெக்டான பேமெண்ட் கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனா பிரஸ்ல இருந்து ஒரு லேடி இருந்தா இல்லைங்களா, ஆஷ்லி, அவ அசிஸ்டன்டா அங்க இருக்கா. ஏன்னா அவதான் பிரஸ்ங்கிறதுனால அவளுக்கு முன்னாடிதான் இந்த ரீடிங் நடக்கணுங்கிறதுனால அந்த இடத்துல அவ இருக்கா. அவ ஏதோ கேம்ஸ் விளையாண்டுட்டு வெளியில வரா. அவதான் இவங்கள கான்டாக்ட் பண்ணி கூட்டிருப்பா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணுங்கிறதுக்காக. அதே சமயத்துல எம்மாவை கூப்பிடுறா. அம்மா மாடியில இருந்து இறங்கி வராங்க, அதனால படிக்கூட இறங்கி வர முடியல, அல்ல பலத்தாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கி வந்துட்டு இருப்பாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஆஷ்லி ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். பாருங்க, ஐயோ பேர் தான் ஸ்கை அப்படின்னு சொன்னோம். எம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். இங்க பாருமா, உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீ ரிச்சுவல் பண்றதுல ரியலா பண்ற, அதுவும் என் கதைக்கு நீ உதவ போறங்கறத நினைச்சா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. இந்த வீட்டுல நடந்த துயர சம்பவங்களை கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வர போறங்கறத நினைச்சா பெருமை படுறேன் அப்படின்னு அவளை விஷ் பண்றான். சரி, உனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்க, எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு கரெக்டான இடம் வேணும், ரூம் மாதிரி இருந்தா ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டை நான் ஒரு தடவை சுத்தி பாக்கணும் அப்படிங்கிறா. சரி, நீங்க எல்லாரும் டைனிங் ஹால்ல உட்காந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, ஸ்கை ஒன்னு இந்த வீட்டை ஹோம் டூர் மாதிரி சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொண்ணோட ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். பாருமா, இதான் என் பொண்ணோட ரூம், இதுல இருக்க திங்ஸ் நான் இது வரைக்கும் தொட்டு பார்த்ததுல அப்படியே இருக்கு, நீங்க ஒரு நடப்பணமா வாழ்ந்துட்டு இருக்க, என் பையனோட ரூம் கீழே இருக்கு அப்படின்னு சொன்ன எம்மா திடீர்னு ஓன அழ ஆரம்பிச்சிடறா. அவளை ஆறுதல் படுத்தின ஸ்கை அவளோட உண்மையான நிலைமை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், எம்மாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுத்துட்டு கீழே வரா. என் ஹஸ்பண்டோட ரூம் அங்கதான் இருக்குங்கிற மாதிரி ஒவ்வொரு டீடைலா அவ கொடுத்துக்கிட்டே ஒவ்வொரு ரூமையும் காட்டிட்டே வந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல கீழே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அந்த டைனிங் டேபிள்ல பண்ணிட்டாங்க, ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பம் ஆயிடுச்சு. எம்மாவும் ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்க. பாருங்க, நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும், உங்களுக்கு ஸ்ட்ரகிளா இருந்தா சொல்லுங்க, நாங்க ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் ஸ்டாப் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு. பையோட ஃப்ரெண்ட்ஸ் ராண்டி கேமராமேனா ஒர்க் பண்றான், ஜார்ஜ் அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால பக்கத்துல நின்னுட்டு இருப்பான். ஜெஸ் கொஞ்சம் மெச்சூரிட்டியாவும் பயங்கர கேரிங்காவும் இருப்பா நம்ம ஸ்கை மேல. அப்புறம் ரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் பண்றது நம்ம ஸ்கை. இந்த பக்கம் எல்லாரும் ரெடியாக அப்போசிட் பக்கம் ஆஷ்லியும் அவன் உட்காந்துருக்காங்க. எம்மா கிட்ட கேண்டில் எல்லாம் ஏத்தி வச்சுட்டு கண்ண மூடி இன் அவுட்னு சொல்லிட்டே இருக்கான். அப்புறம் உங்க ஃபேமிலியில இறந்து போனவங்க ஒவ்வொரு பேரையும் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு எம்மா மேத்யூ கைரன் கேண்டில் அப்படின்னு சொல்ல திரும்ப திரும்ப அதே பேரை ரிப்பீட் பண்ணி கேக்குறா. இவ்வளவு ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டே இருக்கா. டக்குன்னு பார்த்தா மாடியில யாரோ தடத்தடன் ஓடுற மாதிரி இருக்கு. அம்மா வேற திக்குவாயாச்சா, கை எப்படி இதை நீ செஞ்ச, மாடியில யாரோ ஓடுற மாதிரி இருக்கு, பையன் ஓடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, உங்களோட ஃபேவரட் கலர் டெய்ல் தானே, கிரீன் கிடையாதுல்ல அப்படின்னு அடுத்த வார்த்தை கேக்குறா. டெய்ல் என்ன, இந்த ராமர் ப்ளூ சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கலர், ராசி ஸ்கார்பியோ, உங்க வீட்டுக்காக உனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், மெயினா சீ ஃபுட் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டீடைலையும் புட்டு புட்டு வைக்கிறா. டக்குன்னு பக்கத்துல நிக்கிற பாய் ஃப்ரெண்ட பார்த்து, எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுது, ரொம்ப வித்தியாசமா ஃபீல் ஆகுதுன்னு சொல்றா. கைரனுங்கிறது அந்த சின்ன பையன், அந்த குட்டி பையனுக்கு அவனுக்கே ட்ரெஸ் பண்ண பிடிக்கும், அவனுக்கு நிறைய எனர்ஜி இருந்துச்சு, எனி டைம் ஹைப்பரா விளையாண்டுட்டே இருப்பான், ஆனா அவன் பொண்ணுக்கு உங்களை மாதிரியே ட்ரெஸ் பண்ணணும், ஹாஸ்டல் பண்ணணும்ன்ற ஆசை, பட் அவளை நீங்க கர்ஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய திட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றா. அவ ஆட்டிடியூட்ல அவங்க அப்பா மாதிரியே இருந்தாலும் அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு, அவளுக்கு பிடிக்காத ட்ரெஸ் கூட போட்டிருக்கா நீங்க சொன்னீங்கன்ற ஒரு ரீசனுக்காக. கைரனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல இல்லாத சமயத்துல அவனுக்கு பேபி சிட்டரா இருக்கிற ஒரு விஷயம் மட்டும் அவளுக்கு பிடிக்கல, மாதிரி சில பல உண்மைகளை சொல்ல. அதை கேட்ட அம்மாவுக்கு துக்கு தொண்டை அடைக்குது. ஒரு நிமிஷம் என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேற ரூம் பார்த்து போயிடுறா. அந்த இடத்துக்கு ஆஷ்லியும் தொடர்ந்து போக, இந்த பக்கம் ஏய் நம்ம போயிடலாம், நீ இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்க, பட் இப்ப மட்டும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, நம்ம போயிடலாம், இங்க இருக்க ஆவிகள் லேட்டா நடக்கிறது வரைக்கும் எல்லாருக்கும் கேக்குது, நம்ம போயிடலாம்னு சுத்தி இருக்க எல்லாரும் சொல்றாங்க, பட் ஸ்கை உங்களை பாத்தீங்களா எவ்வளவு ஃபீல் பண்றாங்க, தன்னோட குடும்பத்தை இழந்துட்டு, அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி ஆகணும், கண்டிப்பா நான் இதை செஞ்சுதான் முடிக்க போறேன் அப்படின்னு இவன் இந்த பக்கம் சொல்ல. இந்த பக்கம்
முக்கியமா ஆஷ்லி கிட்ட இங்க என்ன நடக்குது, இப்படி இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் அப்படின்னு கேட்க, சாரி நான் தான் சில பல விஷயங்களை அவங்க கிட்ட சொன்னேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இந்த ஸ்டோரி அமையட்டும்ங்கிறதுக்காக தான், ஏன்னா ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால அப்படிங்கிறா. இதெல்லாம் ரொம்ப தப்பு, அவங்க கண்டுபிடிக்கிறதுனா அவங்களே கண்டுபிடிக்கணும், நம்ம ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க நமக்கு அதை திரும்ப சொல்லி, இதெல்லாம் ரொம்ப துக்கம் தொண்டை அடைக்குது, குடும்ப விஷயம் கான்ட்ரவர்ஷியல் மாதிரி இருக்கு, இதெல்லாம் எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கோவப்படுறா. அடுத்து நீங்க கதை சொல்லணும்னு வந்துட்டீங்க, கொஞ்சம் ரியாலிட்டியா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு இவளும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறா. அடுத்து எல்லாரும் ரெடி ஆயிடறாங்க. அந்த சமயத்துல இந்த பக்கம் ஒரு ஆண்டி கேமராமேனா இருக்கான்ல, என்னப்பா இங்க வைஃபை சிக்னல் சுத்தமா கிடையாது, நெட்வொர்க் சிக்னல் கூட கிடையாது, ஜாம் பண்ண மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். இந்த வீடு ரொம்ப க்ளோஸ்டா இருக்குல்ல, அதனால எந்த சிக்னலும் இருக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க. பொறுமையா அந்த இடத்துக்கு வராங்க. என்ன ரெடி ஆயிட்டீங்களா, நான் ஃபுல்லா கனெக்ட் ஆக போறேன் அப்படின்னு ஸ்கை சொல்ல, லாஸ்ட் டைம் நீ ஃபுல்லா கனெக்ட் ஆகல, இன்ட்ரோ கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி அம்மா கேக்குறா. இருந்தாலும் அவளுக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் தான், விஷயத்தான் சொல்லிருக்கா இல்லையா, நான் ஃபுல்லா கனெக்ட் ஆக போறேன் அப்படிங்கிறா, கம்ப்ளீட்டா நான் முடிக்க போறேன், நடுவுல எந்த பிரேக்கும் எடுக்காதீங்கன்ற மாதிரியும் சொல்லிடுறா. திரும்ப அவங்க பேரெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா. அதே மாதிரி எம்மாவும் திரும்ப திரும்ப தன் ஹஸ்பண்ட் பேரு, என் பேரு, பொண்ணு பேரெல்லாம் சொல்லிட்டே இருக்கா. நிமிடம் பார்த்தா ஸ்கைக்கு இப்படி ஒரு முறுக்கு அப்படி ஒரு முறுக்கு முறுக்குறா, வாழ்னு கவுந்துக்கிறா. பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா பயப்படுறாங்க, கண்ணெல்லாம் வேற மாதிரி ஒயிட் கலர்ல மாறுது, சில கோடுகள்லாம் வருது. உண்மையாவே இவர் ரிச்சுவல்ல இறங்கிட்டா, ரியலா ரிச்சுவல்ல இறங்க எதிர்த்தாப்புல இருக்க எம்மாவுக்கு பயங்கர பயமாயிடுது. பக்கத்துல இருக்க பாய் ஃப்ரெண்ட், வேணா வேணா இந்த ரிச்சுவல் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் சொல்ல, பக்கத்துல இருக்க அவன் ஃப்ரெண்டும் வேணா வேணா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் வேணா வேணா அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுக்க பாக்குறாங்க. பட் கையால அதை தடுக்க முடியல, அவ இன்னும் இன்னும் மாந்திரிகத்துக்குள்ள போய்கிட்டே இருக்கா. இந்த சிஸ்டம்னா பீப் ஆன ஒரு சவுண்ட் வரும், அது மாதிரி ஒரு சவுண்ட் வரக்குன்னு ஐவி பிபி எல்லாம் பாப்பாங்க இல்லையா, அதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க. இது என்ன சவுண்ட்னு விசாரிக்கும் போது மேத்யூ ஆபீஸ்ல இருந்து இது மாதிரி சவுண்ட் வரும்னு எம்மா சொல்றா. பயங்கர கிரீப்பியா இருக்குன்னு பக்கத்துல இருக்க ஆஷ்லி சொல்ல, திடீர்னு ஸ்கை மேத்யூ பேசுற மாதிரி பால்னு ஒருத்தங்கிட்ட போன்ல பேசுற மாதிரியே பேசுறா. மேத்யூ இறக்குறதுக்கு முன்னாடி போன்ல யாருக்கிட்டயோ பேசிருப்பான், அந்த கான்வெர்சேஷன் அப்படியே பேசணும்னு அங்க இருக்க லைட் எல்லாம் ஆடுது. எம்மாவுக்கு சுத்தமா அல்லே இல்ல, அடுத்து உடம்ப போட்டு முறுக்கு முறுக்குன்னு முறுக்குறா. ஷேல் ஆஃப் உமன் ஒரு பாட்டை வேற பாடுறா, இந்த பாட்டை பத்தி ஏதாவது சொன்னியா அப்படின்னு பக்கத்துல இருக்கவளை பார்த்து கேட்க, அது மாதிரி நான் எதுவும் சொல்லல, இதெல்லாம் வியர்டா இருக்கு, நல்லாவே பேசுறாளே அப்படின்னு சொல்லணும்னு அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டும் பாடுறா. அதுக்கப்புறம் அம்மாவை முறைச்சு பாக்க, இதெல்லாம் ஸ்டாப் பண்ண, அவ தான் பொண்ணு பேசுற மாதிரியே பேசணும், உடனே ஸ்டாப் பண்ணு உடனே ஸ்டாப் பண்ணுன்னு எம்மாவை சொல்றா. எம்மாவால நிறுத்தவும் முடியல, நான் இது மாதிரி எந்த விஷயமும் சொல்லலன்னு ஆஷ்லி சொல்ல, ஆஷ்லி எழுந்து இதை ஸ்டாப் பண்ணுங்க, உங்களுக்கான ஃபுல் பேமெண்ட்டை கொடுத்துறேன், இதோட நீங்க போங்க அப்படின்னு சொல்ல, அவ சுத்தமா ஸ்டாப் பண்ணல. தான் பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்கா. எம்மா ஸ்டாப் ஸ்டாப்னு கத்துறா, பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஸ்டாப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. ஏன்னா நிறைய விஷயங்கள் வெளியில வரதுனால எம்மாவால பொறுத்துக்கவே முடியல, தான் பொண்ணு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறதெல்லாம் இவ சொல்றா இல்லையா. டக்குன்னு ஆஷ்லி பயங்கர ஃபோர்ஸா எழுந்து ஸ்டாப் பண்ண முடியுமா முடியாதான்னு கத்திடுறா. அதுக்கப்புறமும் அவ ஸ்டாப் பண்ணல. அடுத்த சாங் ஒன்னு பாடுறா, கேண்டி பெயிண்டட் கார்னர், எம்மாவும் கூட சேர்ந்தே பாடுறா. இந்த சாங் எல்லாம் எப்படி தெரியும் இவளுக்கு, இவளுக்கு எல்லா விஷயங்களும் தெரியுது. ஸ்டாப் பண்ண சொல்லு ஸ்டாப் பண்ண சொல்லுன்னு அவ வேற கத்திட்டு இருக்கா. திடீர்னு ஸ்கையோட வாயிலிருந்து அப்படியே தண்ணி ஊத்துது. ஏன்னா அந்த குட்டி பையனை குளிச்சுட்டு இருக்கும் போதே கொண்டிருப்பாங்க இல்லையா, அவன் வாய்க்குள்ள தண்ணி போயிருக்கும், இப்ப வந்திருக்கிறது அந்த குட்டி பையனோட ஆவி. எம்மா டக்குன்னு எழுந்து இதை ஸ்டாப் பண்ண சொல்லு, ரொம்ப டூ மச்சா இருக்கு, என்னால இதெல்லாம் பாக்க முடியல கேட்க முடியல அப்படின்னு பயங்கரமா வியர்டா கத்துறா. அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த பக்கம் அம்மா அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுறா. ஜார்ஜி அவளை எழுப்புறான், எழுப்பாத எழுப்பாத அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட் ஜெஸி சொல்றா, இல்ல அவளை எழுப்புனா அவ கனெக்ட் ஆயிருக்கா, ஃபுல்லி கனெக்ட் ஆயிருக்கா, அவளை எழுப்புனா உயிர்க்கே ஆபத்து, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு எல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஜெஸிக்கும் கையோட பாய் ஃப்ரெண்டுக்கும் பயங்கர ஃபைட் வந்துருது. இந்த கேப்ல பார்த்தா எம்மா போய் வீட்டுல இருக்க செக்யூரிட்டி மொத்தத்தையும் ஆன் பண்றா. ஆல்ரெடி சொல்லிருப்பா தன்னோட கேட்டுக்கு ஜன்னலுக்கு எல்லாத்துக்கும் கம்பிகளால செக்யூரிட்டியால லாக் வச்சிருப்பா. அது மட்டும் இல்ல பவர் சப்ளையும் கொடுத்திருப்பா. அங்க இருக்க மொத்த கண்ணாடிகளும் புல்லட் ப்ரூஃப், அவகிட்ட ஒரு கன் இருக்கிறதாவும் சொல்லிருப்பா, பட் சுட தெரியாதுன்னு சொல்லிருப்பா. அது மட்டும் இல்ல வீட்டுக்குள்ள இருக்க சிசிடிவி கேமரா மொத்தத்தையும் ஆன் பண்றா. அது எல்லா ரூம்லயும் கனெக்டட் ஆயிருக்கு. ஒரு கேக்காக ஆசைப்பட்ட அவளை இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு அவங்க வேற இமீடியட்டா ஸ்டாப் பண்ணணும் சொல்றா. எப்படி அவளால ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவ ஃப்ரெண்ட் கேட்க, ரெண்டு பேருக்கும் அடிதடி சண்டை மாதிரி ஆயிடுது. இதை பாத்துட்டு இருந்த கேமராமேன் ராண்டி, அவளுக்கு என்ன முதல்ல பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் அப்புறம் சண்டை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி திடீர்னு பார்த்தா ஸ்கை ஓவரா முறுக்குறா. ஏதோ அவளை மூச்சு திணற அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங் அவளுக்கு, அப்படியே நெளியா பல்ஸ் எல்லாம் அவளுக்கு குறைஞ்சிட்டு இருக்கு. என்னாச்சு என்னாச்சுன்னு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா அவளை திரும்ப கொண்டுட்டு வர ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துல திடீர்னு திரும்பி பார்த்து வீட்டு மூலையில ஒரு லுக்கு விடுவா பாருங்க, யாரும் நின்றுட்டு இருக்க மாதிரி எல்லாரும் அதே இடத்த உத்து நோக்குவாங்க, யார் கண்ணுக்கும் எதுவும் தெரியாது. அதே சமயத்துல இந்த பக்கம் திரும்பி அப்படியே அவளோட இதையும் விம்மி அழுகுதுங்க. இன்னமும் ஒரு அசம்பாவிதம் நடந்த மாதிரி அவ வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு தவிக்கிற. அதே சமயத்துல அம்மா அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொரு லாக்கையும் ஆன் பண்றா, சிசிடிவி ஆன் பண்றா. அந்த சமயத்துல ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளவி இந்த டைம்ல போய் எதுக்கு எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு இருக்கு, நம்ம வெளியில போக வேண்டாமா, செக்யூரிட்டி லாக் எல்லாம் ஆன் பண்ணுது, கேட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்களே எதுக்காக அப்படின்ட்டு பயங்கர வியர்டா கேள்வி கேட்க, பக்கத்துல இருக்க ஆஷ்லி அவங்க அது மாதிரி பண்ணல, அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்கலாம், ஃபர்ஸ்ட் நீங்க பொறுமையா இருங்க, எல்லாரும் வெளியில தான் போக போறீங்க, அவசரப்பட்டு அவங்கள திட்டாதீங்க அப்படின்னு எம்மா சொல்ல, யாரும் அதை கேக்குற மாதிரி இல்லைன்னா ஜெஸ்ஸிட்டே இருக்கா, இதுக்காக லாக் பண்றீங்க, நாங்க வெளியில போகணும் சொல்லிட்டே இருக்கா. இந்த
பக்கம் ஏமா எதையோ பார்த்த மாதிரி கேமராக்குள்ள பாத்துக்கிட்டே இருக்கா. டக்குன்னு ஸ்கையோட பாய் ஃப்ரெண்ட், எங்களை கொஞ்சம் வெளியில விடுங்கம்மா, வெளியில போனா கொஞ்சம் சேஃபா இருப்போம், நாங்க செஞ்சதெல்லாம் தப்புதான், உங்களோட பர்சனல் வரைக்கும் இவ போயிட்டா, இவ ட்ரூவா ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிப்பா, இப்ப வெளியில விட போறீங்களா இல்லையான்னு கிட்டக்க நெருங்கி அவன் பாய் ஃப்ரெண்ட் வரா. அந்த சமயத்துல ஏமா கைய நீட்ட, ஏமா கையில கண்ணுங்க, சும்மா கண்ணை காட்டிதான் மிரட்டுறான்னு பார்த்தா டொப்புன்னு பாய் ஃப்ரெண்ட பார்த்து சுட்டுறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் அதிர்ச்சி, ஏமா ஏன் இப்படி நடந்துகிட்டான்ட்டு ஒரு பிஜிஎம் கொடுப்பாங்க பாருங்க, மாஸ் ஹீரோ என்ட்ரி ஆனா ஒரு மாதிரியான சவுண்ட் வரும்ல அது மாதிரி கொடுப்பாங்க. இவங்க உயிருக்கு போராடிட்டு இருப்பான், பொறுமையா நடந்து வந்த ஏமா டைனிங் டேபிள்ல அவரோட கைத்தடிய பொறுமையா நவுத்தி வச்சுட்டு உட்காருவா பாருங்க, ஒரு ஸ்மைல் பண்ணுவாஸ் கைய பார்த்து பக்கத்துல இருக்க ஜெசி, சரி உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு காசே வேண்டாம், எங்களுக்கு கதவு மட்டும் திறந்து விடுங்க, இல்ல யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம், அங்க திரும்பி பார்க்காம ஓடியோ போயிடுறோம் அப்படின்னு சொல்ல, ஏமா கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் கிடையாது, சிரிச்ச மாதிரி அப்படியே ஸ்கைய பார்த்துட்டு உட்காந்துருப்பா. ஸ்கை வந்து ஏமாவ ஏறு எடுத்து கூட பாக்காம திரும்பிட்டே உட்காந்துருப்பா. ஏமா டைனிங் டேபிள் கிட்ட நெருங்கி வந்து யாரையும் ஒரே அடியா மேன் அப்படின்னு சொல்லி பயமுத்திடுவா, அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் தூக்கி வாரி போடும், சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தோட பொசிஷனையும் பாப்பா. கேமராமேன் டேபிளுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நடுங்கிட்டு நிப்பான், இந்த பக்கம் ஆஷ்லிக்கு கை காலெல்லாம் உதறல எடுக்கும், எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு சரி சரி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லு, இதனால இந்த வீட்டை விட்டு வெளியில போகவே முடியாதுன்னு சொல்லு பாக்கலாம் அப்படின்னு கேட்டோன்னு டக்குன்னு ஸ்கை, பிகாஸ் இருக்க எல்லாரையும் கொலைக்காரவங்க வந்து கொலை பண்ணல, நீதான் கொலை பண்ண அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க எல்லாருக்கும் தூக்கி போடும், நமக்கே தூக்கி வாரி போடும் பாருங்க, அப்படியே பாஸ்ட்ல நடந்த சம்பவத்தை ஒண்ணு ஒண்ணுத்தையும் காட்டுவாங்க, இவதான் எல்லாரையும் கொலை பண்ணிருப்பா, ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை கொலை பண்ணிருப்பா, ரெண்டாவது மேல இருக்க பொண்ணை கொலை பண்ணிருப்பா, கீழே குளிச்சுட்டு இருக்க சின்ன குழந்தைய கூட இவதான் கொலை பண்ணிருப்பா. அப்படி ஒரு ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்ல, மாசான ட்விஸ்ட், ஒரு மியூசிக் நான் விட்ட அந்த கிளவி கையவே பாத்துட்டு உட்காந்துருப்பா. அந்த சமயத்துல ஆஷ்லி, நீதான் மொத்த பேரையும் கொலை பண்ணியா அப்படின்னு ஒரு நடுக்கத்தோட கேப்பா. திரும்ப பிளாஷ்பேக் அப்படியே காட்டுவாங்க, தான் புருஷனை மண்டையில அடிச்சு கொலை பண்ணிருப்பா, பொண்ணை கழுத்த நெரிச்சே கொண்டிருப்பா, சின்ன குழந்தைய தண்ணிக்குள்ளே போட்டு அமிக்கி சாவடிச்சிருப்பா, எல்லாமே இவளுக்கு பிறந்த குழந்தைங்க தான், எதுக்காக அப்படி பண்ணானே தெரியல, ஸ்ட்ரைட்டா கிச்சனுக்குள்ள வந்து தான் மண்டைய தானே உடச்சுக்கிட்டு தான் கைய தானே வெட்டிப்பா. அந்த சீன் முடியற அதே செகண்ட் டக்குன்னு ஆஷ்லிய பார்த்து கண்ணு நீட்டி ஆமா நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு அவளையும் சுட்டுறா. அதே இடத்துல ஆஷ்லி காலி. அடுத்து பொட்டு பொட்டுன்னு மிஞ்சி இருக்க மூணு பேரையும் பார்த்து சுட்டுக்கிட்டே இருக்கா, எல்லாரும் ஓடி போய் அங்கேயும் இங்கேயும் ஒளிஞ்சுக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஆஷ்லிக்கு கொஞ்சம் நெஞ்ச உயிர் இருக்கும், தளர்ந்துகிட்டே போறா, தளர்ந்துகிட்டே போற அவளை கிட்டக்கு போயிட்டு எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ணு, என் குடும்பத்தை பாத்தீங்கன்னா ஹலோ சொன்னதா சொல்லு அப்படிங்கிறா, எவ்வளவு கல் நெஞ்சக்காரிவோ. அடுத்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி தப்பிச்சு போறதுன்ட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்போ எல்லாம் காட்டும் போது பாய் ஃப்ரெண்டுக்கு நெஞ்சிலதான் சுட்டுருப்பா, அவனுக்கு உயிர் போயிருக்காது, துணையை தூக்கிட்டு கையும் போயிட்டு இருக்கா, இப்ப நாலு பேரா இருக்காங்க. இந்த பக்கம் ஆஷ்லிய சுட்டுக் கொள்ற கன் சவுண்டு கேக்குது, நாலு பேரும் தகச்சு போய் அப்படியே நிக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் ஃபுல் செக்யூரிட்டி போட்டு டோருக்கெல்லாம் லாக் போட்டுருக்காங்க, இருக்கிற டோர்ஸ் எல்லாம் புல்லட் ப்ரூஃப் வேற, அடைக்கவும் முடியாது, எல்லாரும் ஒளிஞ்சுக்கிறது தவிர வேற வழி இல்லைன்னு ஆளுக்கு ஒரு பக்கமா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் ஏமா தீந்து போன கன்ல புல்லட்ஸ் எல்லாம் லோட் பண்ணிட்டு இருக்கா, லோட் பண்ண அதே ஏமா ஓடுவா பாருங்க, இது வரைக்கும் நொண்டி நொண்டி தானே போனா, அப்படியே மான் குட்டி மாதிரி குதிச்சு ஓடுவாங்க, அப்போ இது வரைக்கும் கால் முடியல அப்படின்னு நொண்டி நொண்டி வந்ததெல்லாம் நடிப்பு. இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க, அங்க ஒளியறதுன்னே தெரியல, சின்ன டிரா இருக்கு, அதுக்குள்ள ராண்டி ஜெசிய ஒளிய வச்சிடறான், கிச்சன்ல போய் ஒரு ஹேமர் எடுத்துக்கிட்டு சவுத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு நிக்கிறான், அதே சவுத்துக்கு பின்னாடி அம்மாவும் துப்பாக்கி வச்சு நின்னுட்டு இருக்கா, இவன் இங்க ஒளிஞ்சிருக்கான்றது அம்மாவுக்கு நல்லா தெரியும், சிரிச்சுக்கிட்டே நீங்க எதனா ஒளிஞ்சிருக்க, இப்போ உன்ன எப்படி சுட போற பாரு அப்படின்னு ஒண்ணு ஆடாம அசையாம அப்படின்னு நின்னுட்டு இருக்கு. சில்ட்ரன்ஸ் இதுக்காக கிச்சனுக்குள்ள வரீங்கன்னுக்குள்ள ஹர்ட் பண்ற திங்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு தன்னோட குழந்தைகள்ட்ட பேசுற மாதிரி ராகத்தோட பேசுறா. டக்குனு இவன் சுத்தியலால அவளை அடிக்க ட்ரை பண்றான், அந்த சவுத்துக்கு பின்னாடி பார்த்தா அவளை காணுங்க, ஒளிஞ்சிட்டு இருக்க ஜெசி கிட்டே ஜெசி அவளை காணும், மாடிப்படியில ஏறி மேல போயிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே நின்னுட்டு இருப்பான். ராண்டிக்கு தெரியாம பின்னாடியே வந்த ஏமா பொட்டுன்னு ராண்டிய சுட்டுறா, இத மொத்தத்தையும் ஜெசி கபோர்டுக்குள்ள இருந்து பாத்துட்டு இருக்கா. கீழே விழுந்த ராண்டிய, இதுக்கப்புறம் உன்ன சுட்டா கொள்ளணும், இதான் அடிப்பட்ட நாய் மாதிரி கீழே கிடக்குற, இதுக்கப்புறம் உன அடிச்சே கொள்றன்னு ஹேமர் எடுத்து என்ன பின்னமா அடிப்பா பாருங்க, இவன் செத்து போனவனையும் விடாம அடிச்சு கொள்ளுவா. இது மொத்தத்தையும் ஜெசி அந்த கபோர்டுக்குள்ள இருந்தே பாத்துட்டு இருப்பா, அவளால தாங்கவே முடியாது. அடுத்து கிச்சன்ல இருந்து ஒரு பெரிய கத்தி எடுத்துக்கிட்டு படியிலே தீத்திக்கிட்டு அப்படியே மேல ஏறி போவா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சரியான சைக்கோ கில்லர் ஆல்ரெடி மேல கையும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் இருப்பாங்க இல்லையா, பாய் ஃப்ரெண்டுக்கு நெஞ்சிலே குண்டடி பட்டிருக்கும், அவனுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறா. ஏதோ அந்த சமயத்துல சத்தம் கேட்க கை மெதுவா அதை ஓட்ட வழியா வெளியில பாக்குறா, பாத்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறா, அவ இங்க வந்த மாதிரி தெரியல, கீழே ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா, உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சோ, உங்களால அவங்க செத்து போயிருப்பாங்க, பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ, ஏ அழாத, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான் தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன், இங்க இருந்து எப்படி வெளியில போறதுன்றத மட்டும் திங்க் பண்ணலாம், விட்டுட்டு ஃபீல் பண்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு அவளை ஆறுதல் படுத்துறான். அதே சமயத்துல கீழே ஜெஸ் கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்தா இல்லைங்களா, பொறுமையா வெளியில பாக்குறா, வெளியில அந்த கபோர்ட திறக்க முடியாத அளவுக்கு வெளியில ராண்டியோட டெட் பாடி கிடக்கு, தான் கையால ராண்டியோட டெட் பாடியை லைட்டா நவுத்திட்டு கபோர்ட ஓபன் பண்ணிட்டு வெளியில வருவா பாருங்க, அவ நெஞ்சு ஃபுல்லா பாரமா இருக்கும். வெளியில வந்தவ பின்கட்டு பக்கமா ஒரு கதவை திறக்க ட்ரை பண்ணுவா, அடுபாவி அதுக்கும் செக்யூரிட்டி லாக் போட்டு வச்சிருப்பா, சரியான கிரிமினல் காக்கா முட்டையா இருப்ப போல இருக்கு. கீழே ஒளிஞ்சிட்டு இருந்த ஸ்கை ஜார்ஜ் ரெண்டு பேரும் பொறுமையா அந்த ரூம் விட்டு வெளியில வந்து மாடியில இருந்து கீழே பாத்துட்டு இருப்பாங்க. அப்போ எம்மா மாடியில மேல
மேல ஏறி வருவா பாருங்க, சும்மா புயல் வேகத்துல வருவாக்குன்னு அவங்க ஹைட் வழியா போய் ஒரு ரூம்ல ஒளிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சார்ஜி ஆல்ரெடி ரூம் குள்ள போயிருவான், ஸ்கை உள்ள போகிறதுக்கு மறுப்பு, அந்த ரூம் குள்ளே இரு, வெளியில இருந்து அவளை மோட்டிவேஷன் பண்ணி எப்படியாவது கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ வேற இடத்துல ஒளிஞ்சுக்குவா. அந்த சமயத்துல உள்ள போன ஜார்ஜ் கதவை சாத்தாம, கம்ப்ளீட்டா சாத்தாம, லைட்டா திறந்து வச்சுட்டு அது பின்னாடி இருப்பான். மேல வந்த எம்மா வேற ரூம் பக்கமா ஓடி போயிடுவாங்க. அதே சமயத்துல கீழே காட்டுறாங்க, கீழே ஜஸ்ட் கிச்சன் கிட்ட போய் சிக்னல் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு போன்ல ட்ரை பண்றா. அது மட்டும் இல்ல, ராண்டியோட போனை எடுத்து அதுல சிக்னல் கிடைக்குமா ட்ரை பண்றா. பட் அவனோட போன் கம்ப்ளீட்டா உடஞ்சு போயிருக்கு. அப்போ ராண்டி சொன்னது அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது, இந்த வீட்டுக்குள்ள சுத்தமா சிக்னல் கிடையாது, ஏன் நெட்வொர்க் டவர் கூட காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிருப்பா இல்லையா. அது ஜெஸ்ஸுக்கு ஞாபகத்துக்கு வருது, இவ தான் எல்லாம் ஜாம் பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு சைடா ஒளிஞ்சுக்கிறா. மேலே இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க இல்லையா, ரொம்ப நேரமா ஒளிஞ்சிருந்து எம்மா வராததுனால ரெண்டு பேரும் வெளியில வந்து பாரு ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சியா, ஸ்டார்டிங்ல நம்ம அந்த வீட்டுக்குள்ள வந்தோம், இப்ப திக்கி திக்கி பேசின ஏமா, அதுக்கப்புறம் எப்படி சரளமா பேசினா பத்தியா, அதே மாதிரி நொண்டி நொடி நடந்தா, இப்போ ஜெயஜாண்டிக்கா ஓடி வந்துட்டு இருக்கா, இவ உண்மையானவ கிடையாது, இவ குழந்தைகளையே கொலை பண்ணிருக்கா அப்படின்னு ஸ்கை கிட்ட சொல்றான். ஏன்னா ஸ்கை மயக்கத்துல இருக்கும் போது தானே மாந்திரிகத்தை அவளால உணர முடியும், இப்ப நேச்சுரலா இருக்க அவளுக்கு என்ன நடந்துச்சுன்ற விஷயம் தெரியாது. சோ இவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் அவகிட்ட, சரி நம்ம புல் எனர்ஜி யூஸ் பண்ணி எப்படியாவது இந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு அவளை ஆசுவாசப்படுத்திட்டு ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல எம்மாவை காட்டுறாங்க, அவ 1 2 3 4 ஒரு பாட்டை 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணி பாடுறாங்க, ஐய வேற சின்ன குழந்தைங்க மாதிரி ஆட்டிக்கிட்டு மொத்தமா உங்களை கொலை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரியே அந்த பாட்டுல சொல்றான். அந்த சமயத்துல ஜார்ஜ் வெளியில ஒரு ஹோம்லெஸ்ஸா பாக்குறான், மாடியில இருந்து இவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு பாரு, ஒரு ஹோம்லெஸ் இந்த பக்கமா தான் வந்துட்டு இருக்கான், எப்படியாவது அண்ணல் கிட்ட போய் அந்த ஹோம்லெஸ் கிட்ட சைகை காமிச்சு கூப்பிடு, ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் உனக்கு, இவ்வளவு எப்படியாவது டிவியேஷன் பண்றேன், ஒரு 10 நிமிஷத்துல நான் கீழே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இல்ல நீ என்ன விட்டு பிரிஞ்சு போனா உன்னை கொண்டுடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இல்ல நம்ம இப்படியே இருந்தாதான் செத்து போயிருவோம், ஏதாவது ஒரு முயற்சி பண்ணியே தான் ஆகணும் அப்படின்ட்டு கைய கீழே இறங்கி போ சொல்லிட்டு இவன் ஏதோ திறந்துட்டு வெளியில போயிட்டு, ஏ நான் இங்கதான் இருக்கேன், என்கிட்ட வா என்கிட்ட வான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். டக்குனு இவன் கை வழியா வேற பக்கமா கீழே இறங்கி போயிடுறா. அதே சமயத்துல கிச்சன்ல ஒளிஞ்சிட்டு இருந்தா இல்லைங்களா ஜெஸ், ஓடி வர ரெண்டு பேரும் ஒரே அடியா முட்டிக்கிறாங்க. ஜெஸ் பார்த்த ஸ்கை, உயிரோடு இருக்கியா, என்னாச்சு ராண்டிக்கு அப்படின்னு கேட்க, ராண்டி அவ கொண்டுட்டா, படு பயங்கரமா அடிச்சே கொண்டுட்டா அப்படின்னு சொல்ல பேரு பயங்கரமா ஃபீல் பண்ணி இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. ஜெஸ் பயங்கரமா அவளுக்கு தைரியம் சொல்றா, அதுக்கு கவலைப்படாத, இந்த இடத்த விட்டு உயிரோட போறோம், அதுக்கு நம்ம முயற்சி பண்ணா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்ல ஸ்கை ஒரு ஹோம்லெஸ் இந்த வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்கான். அப்படியாவது ஜன்னல் ஓபன் பண்ணி வெளியில போய் அவனுக்கு சிக்னல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்றாங்க. சிக்னல் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு கத்தி தானே ஆகணும், ஒரு சேர கத்துவாங்க பாருங்க, ஹெல்ப் ஹெல்ப்னு ஜன்னலுக்கு பின்னாடிதான் நின்றுட்டு இருப்பான். அவனுக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்காது, ஆல்ரெடி அவன் காதுல ஹெட்செட் போட்டுட்டு இருப்பான். இவங்களோட கெட்ட நேரமோ என்னமோ அவங்க ரெண்டு பேரும் நிக்கிறத அவன் பாப்பான். அதே சமயத்துல இவ பின்னாடி எம்மாவோட சத்தம் கேட்டு ரெண்டு பேரும் திரும்பி பாத்துட்டு நிப்பாங்க. இல்ல இருக்க ஹோம்லெஸ் பாக்குறது இவங்க ரெண்டு பேரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஹோம்லெஸ் பொண்ணுங்களுக்கு இதே வேலைதான், பக்கத்துல வந்து நின்றுட்டு இருப்பாளுங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு அவன் பாட்டுல போயிடுறான். அவன் போறத பார்த்து திரும்பவும் கத்துவாளுங்க தட்டுவாளுங்க, அவன் கொஞ்சம் தூரம் போனதுனால சுத்தமா அவனுக்கு கேட்காது. பட் இவங்க ரெண்டு பேரும் கதவு கிட்ட தட்டிட்டு இருக்கிறத எம்மா பாத்துறா. படு பயங்கர வேகமா இவங்க ரெண்டு பேரையும் துரத்திட்டு வருவான். அவங்க அதை பாத்துட்டு படு பயங்கரமா திரும்ப மாடியில ஏறி ஓட பாப்பாங்க. அவங்க ஓட இவ துரத்த மிக்கி மவுஸ் மாதிரியே இருக்கும். இந்த சமயத்துல லட்டு போட்டுன்னு சுட்டுகிட்டே இவங்க ரெண்டு பெரிய சேஸ் பண்ணுவா. இவங்க அங்க எங்கன்னு ஓடி ஒளிஞ்சுகிட்டே இருப்பாங்க. நல்ல வேலையா அவ கையில இருக்க புல்லட்ஸ் தீந்துரும். அந்த சமயத்துல கரெக்டா நம்ம ஸ்கையை சுட வேண்டிய நேரம். பின்னாடியே ஒளிஞ்சிட்டு இருந்த ஜார்ஜ் பின்னாடில இருந்து ஓடி வந்து அவளை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அந்த சமயத்துல கன்ல புல்லட் தீந்ததுனால டோட் பண்ணிட்டு இருப்பான். ஒரு புல்லட் கட்டிலுக்கு அடியில போயிடுங்க. இதை பார்த்த ஸ்கை, ஜார்ஜ் நீ ஓடி வந்துரு, அவன் உன்ன கொண்டுடுவான்னு படு பயங்கரமா கூப்பிடுவான். அப்பயும் ஜார்ஜ் வரமாட்டான், நீங்க ஓடுங்க, இவளை நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கமா போய் அதே ரூம்குள்ள அதை திறந்துட்டு கம்ப்ளீட்டா மூடாம திறந்த நிலையில விட்டுட்டு அப்படியே ஒளிஞ்சிட்டு இருப்பான். அந்த சமயத்துல ஸ்கை பொறுமையா அவகிட்ட பேச்சு கொடுக்கறான். பாஸ்ட்லயோ பிரசன்ட்லயோ ஃபியூச்சர்லயோ ஏதோ ஒரு விஷயத்துல நீ பாதிக்கப்பட்டிருக்க, வேலை உங்க அப்பா உன்னை டார்ச்சர் பண்ணாரோ தெரியாது, இல்ல உங்க அம்மா உன்னை டார்ச்சர் பண்ணாங்கன்னு தெரியாது, இல்ல உன் ஹஸ்பண்ட் உன்னை டார்ச்சர் பண்ணானான்னு தெரியாது, இதுக்காக எப்படி மென்டலி சைக்கோ மாதிரி மாறி இருக்கன்னு தெரியல, என்னதான் இருந்தாலும் ரெண்டு குழந்தைகளையும் நீ கொல்லும் போது நிமிஷம் யோசிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, ரெண்டு குழந்தைங்களையும் நான் கொன்னது தப்புதான், அதுவும் ஏன்னா சின்ன பையனை நீ கொன்னது தப்பு, அவன் உன் மேல உயிரே வச்சிருந்தான், அவனை போய் தண்ணிக்குள்ள முக்கி கொன்னு இருக்கியே அப்படின்னு சொல்ல சொல்ல எம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மனசு உருகுற மாதிரி தெரியுது. அப்புறம் இன்னும் ஒரு பிட்ட போடுவா பாருங்க, என்னது குழந்தையாவது புடலங்காவது, ஓ புருஷனை கொண்டுட்டு சிங்கிள் மாமா ரெண்டு குழந்தைங்களையும் பாத்துக்கணும், அதை விட உலகத்துல பெரிய கஷ்டம் எதுவுமே கிடையாது, அதனாலதான் குழந்தைங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளின, குழந்தைங்க மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ரிச்சா வாழணும், சதியா வாழணும், கரியா வாழணும், ஜூரியஸ் லைஃப்ல வாழணும் அப்படின்ற மாதிரி அடுக்கிக்கிட்டே போறா. இன்னொரு தடவை பிறந்த வீட்லயும் முன்னாடி இருந்த லைஃப்ல இருந்த மாதிரி என்னால ஏழையாலாம் வாழ முடியாது, அதனாலதான் எல்லாரையும் போட்டு தள்ளின, லக்ஸூரியஸா வாழும் போது
வந்து இனிமையா வாழ்ந்தாதான் அதோட ஆனந்தம் எல்லாருக்கும் கிடைக்கும். குழந்தை, குட்டி, புருஷன், பிசினஸ் என்னால எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எனக்கு முக்கியம் ஃப்ரீயா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், இது மாதிரி லக்ஸூரியஸா இருக்கணும். இப்ப போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் பத்தியா, இதோட ரேட் என்னன்னு தெரியுமா? ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ட்ரெஸ், இதுல பிளட் ஸ்டெயின்ஸ் ஆனது கூட எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது அப்படின்னு கிறுக்கி மாதிரி பேசுறா. அதுக்கு ஸ்கை இல்ல, ஒன்னே ஒண்ணு மட்டும் கேக்குறேன், எனக்கு பதில் சொல்லு. இவ்வளவு கோடி சொத்து வச்சிருக்க, குழந்தைங்களும் இல்ல, எந்த பந்தமும் இல்ல, சுகத்துக்கத்தை யார்கிட்ட பகிர்ந்துப்ப? அட்லீஸ்ட் வெளியில ஒன்னால ஒரு இடத்துக்கு போயிட்டு நீ அனுபவிச்ச விஷயங்களை யார்கிட்டயாவது பகிர்ந்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா? நான் அதையா கிடக்குற? அது மட்டும் இல்ல, நீ பண்ண பாவம் உன்னை சும்மாவே விடாது. இந்த ஜென்மத்துல உன்னை பழிவாங்கும் இல்ல, அடுத்த ஜென்மத்துல உன்னை பழிவாங்கும் அப்படின்னு சொல்ல, அப்ப ஒரு நம்மட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு, அடுத்த ஜென்மமா? ஏன் இந்த ஜென்மத்துல நான் வந்து குழந்தைங்களை கொன்னதுக்காக அனுபவிக்க மாட்டேனா அப்படிங்கிற. சரி, நீங்க என்ன பாவம் பண்ணீங்க, இங்க வந்து எல்லாரும் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற நக்கலான கேள்வியையும் கேப்பா. இவ்வளவு எப்படியாவது பேசியாவது கன்வின்ஸ் பண்றான்னு பார்த்தா அதுக்கும் வழி கிடையாது, கம்ப்ளீட்டா ஒரு சைக்கோ. அந்த சமயத்துல வெயிட் வெயிட் வெயிட், இந்த கதவை நான் இப்படி திறந்து வச்சிருக்க மாட்டேனே அப்படின்ட்டு கதவை பார்த்து பொட்டு 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 பொட்டுன்னு சுடுவா. அதுக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்த ஜார்ஜுக்கு ஃபுல்லா புல்லட் இறங்கிருதுங்க. கதவை திறந்துட்டு அப்படியே வெளியில வருவான், அப்படியே செத்து மடிஞ்சு கீழே விழறான். விழுந்தவனையும் பார்த்து உயிர் போனதுக்கு அப்புறமும் சொல்றான், செத்து கிடக்கறதே இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க, கையால அழுகைய கண்ட்ரோலே பண்ண முடியல, ஜெஸ் தான் அவளை புடிச்சு அடக்கி அழாத கேட்க கூடாது, நம்ம எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆறுதல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. அதுக்குள்ள மாடியில இருந்து கீழே இறங்கி படியில உட்காந்துட்டு இருப்பா. அவங்க ரெண்டு பேரும் அவளோட டிரெஸ் இருக்க இடத்துக்கு போறாங்க. இங்க பாரு, அவளோட டிரெஸ் எடுத்து நம்ம போட்டுக்கலாம், ஏன்னா அவ டிரெஸ் பாழா போறது அவளுக்கு பிடிக்கல, அந்த கேப்ல அவளை நம்ம கொன்னாதான் இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு ரெண்டு பேரும் பிளான் போட்டு அவளுக்கு ஒரு டிரெஸ் எடுத்து மாட்டிக்கிறாங்க. டக்குன்னு ஸ்கை மேல இருந்து கீழே இறங்குறதுக்கு ட்ரை பண்றா. அந்த சமயத்துல கீழே ஏமா படியில உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு கத்திய வேற வச்சுட்டு உட்காந்துருப்பா. யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? ரெண்டு பேரும் வந்தா போட்டு தள்ளலானா அப்படின்னு சொல்ல, ஆமா இந்த இடம் தான் கரெக்டான ஸ்பாட், இந்த வீட்டுக்குள்ள இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தா இந்த பக்கமா இருந்தாலும் பக்கத்தை கிராஸ் பண்ணி தான் நீங்க வெளியில போகணும், அதான் கரெக்டான இடத்துல உட்காந்துருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு இந்த மிக்கி மவுஸ் கேம் விளையாண்டு போர் அடிச்சு போச்சு, நீங்களே வாங்க, ரொம்ப டஃப் கொடுக்காதீங்க, சீக்கிரமா செத்து போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கீழே ரெண்டு பேரும் இறங்கி வந்து அவளை புடிச்சு பயங்கரமா சண்டை போடுறாங்க, கையில இருக்க துப்பாக்கி எல்லாம் தள்ளி விட்டுறாங்க. இருந்தாலும் இறக்கி மாதிரி ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி அடிப்பா பாருங்க, கையால கீழே கிடக்குற துப்பாக்கியவோ கத்தியவோ எடுக்கவே முடியாது, பயங்கர அடி. அவளுக்கு பக்கத்துல இருக்க பூத்தொட்டி எடுத்து புதைகளுமே நச்சுன்னு வச்சிருவா. கையால மூவே பண்ண முடியாம படியில பாதி ஏறினவ அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அந்த பக்கம் ஜெஸ்ஸ கம்ப்ளீட்டா தலைய புடிச்சு நசுக்கியே நின்றுடுறா. செத்து போன ஜெஸ்ஸ செத்ததுக்கு அப்புறமும் கத்திய வச்சு சதக்கு சதக்குன்னு குத்துவா பாருங்க, சரியான சைக்கோ இவ. அந்த பக்கம் ஜெஸ் அப்படியே நகர்ந்து நகர்ந்து போய் அவ கண்ணுக்கு புல்லட் தெரிஞ்சிரும். அந்த பெட்டுக்கு அடியில ஒரு புல்லட் விழுந்தது இல்லையா, அந்த பெட்டுக்கு மேல மெதுவா ஏறி இந்த பக்கமா வந்து புல்லட்ட கையில எடுத்துடுறா. அதே சமயத்துல உண்மையா எழுந்து நின்னு அந்த இடத்த விட்டு நகரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவா பாருங்க. பின்னாடியே எமா வந்து நிப்பா. அந்த சீனை பார்க்கும் போது நான் வீச்சுன்னு கத்திட்டேன், அந்த அளவுக்கு த்ரில்லிங்கா இருக்கும். பின்னாடி நின்ன எமா சும்மாவா இருப்பா, அவளை புடிச்சு தள்ளிவிட பக்கத்திலே கண்ணு கிடக்கறத நோட் பண்ணிடுறா. அது பக்கத்துல தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கண்ணை திறந்த நிலைமையிலே இறந்து கிடப்பான். ஒரு கையாலே கண் எடுத்து இவளுக்கு தெரியாம புல்லட்ட லோட் பண்றா. இதை எதிர்பார்க்காத ஏமா அவ மேல வந்து குத்தியே கொல்ல ட்ரை பண்ணுவா. அப்போ கண் எடுத்து அவ மூஞ்சிக்கிட்ட நீட்டுற, அடிப்பாவி இந்த கல்ல புல்லட் இல்லன்னு நான் தான் தூக்கி போட்டேன் கண்ணு, அதை வச்சு என்ன கொல்ல போற நீ பேசிட்டு இருக்கும் போதே மூஞ்சிலே சுட்டுறா. ஏமா கடைசியில ஆடாம அசையாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா, குபுகுபுன்னு ரத்தம் அவள்கிட்டேந்து கொட்டுது. அந்த சமயத்துல சரி எப்படி நீ தப்பிப்ப அப்படிங்கிற கேள்வியோட இந்த படம் முடியுதுங்க. கண்டிப்பா இந்த படம் பெஸ்ட் த்ரில்லர் மூவி ஆஃப் த இயர்னு பேரே எடுக்க போகுது. பயங்கரமான த்ரில்லிங் எல்லாம் எடுத்திருக்காங்க இந்த படத்தை. ஒன்னு மட்டும் உண்மைங்க, சொந்த பந்தத்தை விட பணம் அந்த அளவுக்கு முக்கியமே கிடையாது. திஸ் இஸ் தமிழ் வோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.